ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டு செய்திகளுக்காக வணக்கம். மேலும் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களே வணக்கம். எஸ் கே ராஜன் அவர்களே வணக்கம். கொரோனா தொற்று தொடர்பாக தற்பொழுது நாடுகள் ஒவ்வொன்றும் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. இப்பொழுது புதிய திரிபு வைரஸ் ஒன்று தென்னாப்பிரிக்காவில் இருந்து புறப்பட்டிருக்கின்றது. நாடுகள் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை உடனடியாகவே மேற்கொண்டிருக்கின்றன. ஜெர்மனி நாட்டில் கொரோனா தொற்று என்பது இவ்வளவு அதிகமாக பரவுவதற்கு காரணம் என்ன? இது பற்றி ஏதாவது அங்கே கூறியிருக்கின்றார்களா? கொரோனாவுடைய எண்ணிக்கைக்கு நாங்கள் வருவோம். நான் தொடர்ந்து இந்த கடந்த காலங்களில் கூறியிருந்தேன், இது அதி உயர்த்தொகை என்று. இன்று அந்த தொகை எல்லாத்தையும் தாண்டி 76,414 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இதுதான் ஒரு நாளில் அதி கூடுதலாக ஏற்பட்ட தொற்று ஆகும். இதேவேளையில் இறந்தவர்கள் எண்ணிக்கையும் 357 உள்ளது. கொரோனா நோய் தொற்றினுடைய வீதமானது இப்பொழுது 438.2 இருக்கின்றது. அதாவது 100,000 பேருக்கு 438.2. இதேவேளையில் ஜெர்மனியில் கொரோனா நோய் தொற்றினுடைய பரம்பல் அதிகரித்து செல்கின்றன. பல மாநில முதல்வர்கள் மத்திய அரசாங்கத்துடன் ஒரு கலந்தாலோசிப்பை மேற்கொண்டு புதிய வகை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுதலை விடுத்தாலும் இந்த மாநில அமைச்சர்களிடையே ஒரு இணக்கப்பாடு இல்லாத காரணத்தினால் இந்த புதிய கூட்டமானது எப்ப நடைபெறும் என்று ஒரு நியமனத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. குறிப்பாக பயன் மாநில முதல்வர் சோய்டர் அவர்கள் பல மாநில முதல்வர்களை இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுவதற்கு ஒத்துழைப்பு கேட்டதாகவும், ஆனால் இது சம்பந்தமாக அவர்களுடைய இணக்கப்பாடு காணப்படவில்லை என்றும் செய்திகள் கூறுகின்றன. இதேவேளை இன்று வரை ஜெர்மனியின் சுகாதார அமைச்சராக இருக்கின்ற ஜேன் ஸ்பான் அவர்கள் மற்றும் ஆர்கேஐ என்று சொல்லப்படுகின்ற ரோபர்ட் கோகின்ஸ்டினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற பைலர் இரண்டு பேரும் மறைமுகமாக ஜெர்மனியில் ஒரு லாக்டவுன் உள்ளுறுக்கியை அமுல்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். இதே வேளையில் ஜெர்மனியில் நாடுதளாவிய ரீதியில் ஒரு உள்ளுறுக்கியை ஏற்படுத்துவதற்கு தற்பொழுது ஜெர்மனியில் பொதுவான ஒரு சட்டம் இல்லை. காரணம் என்னவென்றால் அந்த இன்வெக்சியன் ட்ரூத் கெசெட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டம் இருந்தது. அது அந்த சட்டத்தின் மூலம் நாடுதளாவிய ரீதியில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த சரத்தில் உள்ள மாற்றங்களை கொண்டு வந்த காரணத்தினால் மாநிலங்கள் தான் இவ்வகையான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. மத்திய அரசாங்கங்களோட இதை செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் மாநில அரசாங்கங்கள் எடுக்கும் பொழுது சில சில மாநிலங்கள் வந்து தங்களுடைய மாநிலங்களில் உள்ள நகரங்களுடைய பரவளவினுடைய அடிப்படையில் சில கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருகின்றன. குறிப்பாக நோட்ரெம் பிஸ்பான் மாநிலத்திற்கு நாங்கள் பல தடவை கூறியிருந்தோம், 2G 3G ஒழுங்கு போன்ற ஒழுங்குகளை கொண்டு வந்தார்கள். இதேவேளை நோட்ரெம் பிஸ்பான் மாநிலத்தில் ஒரு கதை கதைக்க வேண்டும், இப்பொழுது கூட்டு அரசாங்கத்தில் பங்கு கட்சிகளாக வருகின்ற FDP பசுமை கட்சி போன்ற கட்சிகள் பழைய அரசாங்கத்தினுடைய கடுமையான கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளுக்கு எதிராக பல கருத்துக்களை வெளியிட்டிருந்த கட்சிகளாகும். இந்த கட்சிகள் இப்பொழுது இந்த பொறுப்பை எடுத்து செயற்படுகின்ற பொழுது இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒரு நாடுதளாவிய ரீதியிலான ஒரு நடவடிக்கை தயக்கம் காட்டுவது போல் தெரிகின்றது. இதேவேளை நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள், தென்னாப்பிரிக்காவுடைய புதிய வகை கொரோனா திரிவு வெட்டி கதைத்திருந்தீர்கள், அதாவது B.1.1.529. இது சம்பந்தமாகவும் தற்பொழுது வரை ஜெர்மனியின் உள்ளூராட்சி அமைச்சராக இருக்கின்ற சேஹோஃபர் அவர்கள் இது பற்றி ஒரு ஆராய்வை நடத்தியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. என்றாலும் வருகின்ற கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்னர் ஜெர்மனியில் ஒரு நாடுதளாவிய ரீதியில் ஒரு உள்ளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருகின்றது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த இப்பொழுது நோய் தொற்று உள்ளாகின்றவர்களில் 95% கொரோனா தடுப்பூசி போடாதவர்கள் என்று சொல்லி ஒரு வைத்தியருடைய வைத்தியசாலையில் உள்ள வைத்தியர் கூறியிருக்கின்றார். அதை பார்க்கும் பொழுது தொடர்ந்து இவ்வாறு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டால் வைத்திய சாலைகளில் கடுநோயாளர் பிரிவுகளில் வைத்து இந்த நோயாளிகளை பராமரிப்பதற்கு இடவசதிகள் இல்லா போன்றதாக மருத்துவ கட்டமைப்புகள் இங்கே ஸ்தம்பிதம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் எவ்வகையா இருந்தாலும் வெளி அழுத்தத்தினால் இவ்வகையான ஒரு உள்ளிருக்கே வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக தெரிய வருகின்றது.
இன்றைய தினம் ஜெர்மனியின் விமானப்படை கூட நோயாளிகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதுவரை காலமும் நோட்டமிஸ்பான மாநிலத்துடைய கல்வி அமைச்சர் பாடசாலை மாணவர்கள் பாடசாலையில் கல்வி கற்கும் பொழுது முகக்கவசத்தை அணிய வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தார். இன்று ஒரு கருத்தை வெளியிடுகின்றார். சில வேளைகளில் அந்த மாணவர்கள் முகக்கவசத்தை அணிய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெறலாம் என்றும் கூறுகின்றார். மேலும் இவ்வாறான சில கட்டுப்பாடுகளை நெருக்கத்தை கொண்டு வரும் பொழுது மோசடியான கொரோனா தடுப்பூசியை பெற்றமைக்கான பாசுகளை காட்டியவர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து செல்லுகின்றது. பலர் சட்டவிரோதமான முறையில் இந்த பாசுகளை வேண்ட முயற்சிக்கின்றார்கள். இதே வேளையில் இப்பொழுது போலீசாருடைய கருத்தின்படி 3000 இவ்வையான வழக்கு விசாரணைகளை போலீசார் விசாரிக்க ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். ஜெர்மனி நாட்டின் தற்போதைய புதிய கூட்டு அரசாங்கம் என்பது பல திட்டங்களை சட்டங்களை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதிலே குறிப்பாக வெளிநாட்டவர்களுக்கு ஆதரவான பல சட்டங்கள் அங்கே மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் இதற்கு தற்பொழுது பாரிய எதிர்ப்பு ஜெர்மனியில் ஏற்பட்டுள்ளதா? ஆம், அதாவது வருகின்ற கூட்டு அரசாங்கத்தை அமைக்க உள்ள எஸ்பிடி, எஃப்டிபி மற்றும் பசுமை கட்சியினர் நேற்று முன்தினம் வெளிநாட்டவர்களுக்கு எவ்வையான சலுகைகளை வழங்குவது என்பதை பற்றி அவர்கள் பல பல புதிய விடயங்களை கூறியிருந்தார்கள். குறிப்பாக அகதிகள் விடயத்தில் அவர்கள் எவ்வளவு காலம் இருந்தால் இந்த நாட்டில் அவர்கள் பதிவிட விசாவை பெறலாம், அன்றைய இளைஞர்களாக வந்தவர்கள் எவ்வளவு காலம் இருந்தால் இந்த நாட்டிலே பதிவிட விசாவை பெறலாம் என்ற சில விஷயங்களை நான் முன்தினமும் இந்த விடயத்தில் கூறியிருந்தேன். இதே வேளையில் தற்பொழுது எதிர்கட்சிகளாக மாறப்போகின்ற சிடியு மற்றும் எஃப்டிபி கட்சிகள் தங்களது கடுமையான எதிர்ப்பை இந்த விடயத்தில் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக சிடியு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுநிலை தலைவராக இருக்கிற ரால்ஃப் பிரிங்காப் என்ற கருத்து வெளியிடுகையில் மறைமுகமான முறையில் சட்டவிரோதமான குடியேறிகளுக்கு இங்கே இருப்பதற்கு சட்ட ரீதியான வலுவை கொடுப்பதற்கு இந்த புதிய அரசாங்கம் முயற்சி செய்வதாக அவர் கூறியிருக்கின்றார். இதே வேளையில் சிலர் கருத்து வெளியிடுகையில் புதிதாக இந்த நாட்டுக்கு வருகின்ற அகதிகளுக்கு வழங்க போகின்ற சமூக கொடுப்பனவுகள் ஏற்கனவே இந்த நாட்டில் சமூக கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்களுக்குரிய அளவுக்கு இந்த சமூக கொடுப்பனவுகளை கூட்ட இந்த புதிய அரசாங்கம் முனைந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இது ஒரு பிழையான ஒரு சமீட்சையாக அமையும் என்று சொல்லி AFD கட்சியானது என்று கூறியிருக்கின்றது. இதன் மூலம் இந்த நாடானது அகதிகளை ஒரு காந்தம் போல இழுப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கு எதிராக ஏற்கனவே வெளிநாட்டவர்களுக்கு எதிராக சில கருத்துக்களை வெளியிட்டிருந்த கூட்டு கட்சியுடைய எஃப்டிபியினுடைய தலைவர் லின்டன் அவர் கருத்து வெளியிடுகையில் இந்த எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டை அவர் மறுத்திருக்கின்றார். அதாவது தாங்கள் செய்வது சரி என்ற ரீதியில் அவர் என்ற கருத்தையும் வெளியிட்டிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே அகதி கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட இலங்கை தமிழர்கள் நாடு கடத்தப்படுகின்ற நிலை தொடர்கின்றதா? இன்று கூட என்னுடன் ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உணா என்ற ஒரு மாவட்டத்தில் இவ்வாறு ஒரு தமிழ் இளைஞர் நேற்று முன்தினம் தனது அகதி விண்ணப்பமானது முற்றாக நிராகரிக்கப்பட்டு நாட்டுக்கு கடத்தப்பட்ட நிலையில் இவர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக நான் அறிந்து கொண்டேன். ஆகவே இந்த புதிய சட்டங்கள் வருகின்றவரிடம் வருகின்றவராக எண்ணியுள்ள நிலையில் தற்பொழுது வெளிநாட்டவர் காரியாலயங்கள் தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்னவோ அதை செய்வது போல் தோன்றுகின்றன. அதாவது நாட்டை விட்டு போக வேண்டிய நிலைமையில் உள்ளவர்களை அவர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது போல் தெரிகின்றன. புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கோர் நற்செய்தி, எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும் தாயகத்துக்கோ அல்லது உலகின் எந்த ஒரு நாட்டுக்கோ நொடிப்பொழுதில் பணம் அனுப்ப நாடுங்கள் டாப் டாப் சென்ட் ஆப். கை தொலைபேசி ஊடாக பண பரிமாற்றம் செய்யும் அதிநவீன செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். டாப் டாப் சென்ட் ஆப் ஊடாக முதன்முறையாக பணம் அனுப்பும் போது 5 பவுண்ட்ஸ் அல்லது 10 கனடியன் டாலர்ஸ் 5 யூரோ வெகுமதியை பெறும் வாய்ப்பும் உண்டு. டாப் டாப் சென்ட் மணி டிரான்ஸ்ஃபர் உங்கள் கையில். ஜெர்மனி நாட்டிலே ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் போலீஸ் துறையினர் ஆர்ப்பாட்டம் புரிந்திருக்கின்றார்கள். இது எதற்காக? ஆம், அதாவது கொரோனா காலங்களில் போலீசாருக்கு தற்பொழுது வேலை பழுக்கள் கூடியிருக்கின்றன. இதன் காரணத்தினால் இன்றைய தினம்
போலீசார் வந்து நேற்றைய தினம் போலீசார் நோட்டை மிஸ்பாளர் மாநிலத்தில் உள்ள மாநில பாராளுமன்றத்துக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக செய்திகள் கூறியிருக்கின்றன. குறிப்பாக எஸ்என் மற்றும் முல்ஹையின் பிரதேசத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் இவ்வகையான ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதாகவும், இவர்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதற்கு முக்கிய காரணமாவது சம்பள உயர்ச்சியை அவர்கள் வேண்டியிருக்கின்றார்கள். அதாவது அவர்களுடைய தொழிற்சங்கமானது இவ்வகையான ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறைகுவல் விடுத்ததாகவும், ஒரு போலீசாருக்கு மாதம் 150 யூரோவை உயர்ச்சியாக அவர் தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலின் அடிப்படையில் இவர்கள் இவ்வகையான ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே இது சம்பந்தமாக சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சம்பள உயர்வை பற்றி, ஆகவே இந்த இதுக்கு ஒரு அழுத்த கொடுத்தை கொடுப்பது போல் இவ்வகையான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக அறிந்து கொண்டேன். ஜெர்மனி நாட்டிலேயே தற்பொழுது பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்பது குறைவடைந்து வருகிறதா? இவ்வருடம் இன்டர் செமஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற இந்த குளிர்காலத்துக்குரிய பல்கலைக்கழகத்துள்ள பூ முகத்தின் பொழுது மொத்தமாக இவ்வாறு பல்கலைக்கழகத்துக்கு அவர்கள் பதிந்தவர்களுடைய எண்ணிக்கை 294,750 பேர் பதிவு செய்திருக்கின்றதாகவும், இந்த தொகையானது ஒரு 0.1% வீழ்ச்சியாக இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதே வேளையில் 2017 உடன் ஒப்பிடும் பொழுது இந்த வருடம் பல்கலைக்கழகத்தில் கூடிய பதிவு செய்தவருடைய எண்ணிக்கை 4% குறைவடைந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு அவர்கள் 4% குறைவடைந்ததற்கு முக்கிய காரணம் கொரோனாவும் ஒரு முக்கியமாக அமைவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் சென்ற கோடை காலத்தில் உள்ள பொழுது பல்கலைக்கழகத்துக்கு பதிந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததாகவும், இது கூட கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும் பொழுது குறைவாக உள்ளதாகவும் ஒரு புள்ளி விவரம் சுட்டி காட்டுகின்றது. வீடற்றவர்கள் வாழும் இல்லம் தீக்கிரையானது ஏன்? இந்த தீ விபத்தையை வந்து அயலவர்கள் அறிந்து கொண்ட காரணத்தினால் போலீசாருக்கு அவர்கள் தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் போலீசார் இஸ்தலத்துக்கு வந்து இந்த வீடு அற்றவர்கள் தங்கியிருந்த வீட்டிலிருந்து 24 இவ்வகையான ஒப்டோக்ரோஸ் சொல்லப்படுகின்ற வீடு அற்றவர்களை போலீசார் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தியதாக செய்திகள் கூறுகின்றன. ஆனால் அந்த தீ விபத்துக்கான காரணம் பற்றி இவ்வகையான தகவலும் பெறவில்லை. டைமண்ட் ஹவுஸ் வழங்கும் சிறப்பு தங்க நகை சேமிப்பு திட்டம். 1000 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க நெக்லஸ், 500 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க சங்கிலி, 100 கிராம் பூர்த்தி செய்தால் வைர மோதிரம். விவரங்களுக்கு டைமண்ட் ஹவுஸ். இனி உலக செய்திகள். அமெரிக்கா இன்றைய தினம் ஒரு முக்கிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. அதாவது ரஷ்ய துருப்புகள் உக்ரைனுடைய எல்லை பிரதேசத்தில் இப்பொழுது பலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வருகின்ற டிசம்பர், அதாவது மாரழி மாதம் முதலாவது கிழமை அளவில் ரஷ்யாவானது உக்ரைனில் தாக்குதல் ஒன்று நடத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், இதே வேளையில் இன்றைய தினம் உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் விளாடிமிர் செலென்ஸ்கி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது தனது நாட்டிலே ஒரு இராணுவ புரட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக உக்ரைன் நாட்டினுடைய முக்கிய பணக்காரராக கருதப்படுகின்ற ரீமாட் அஜ்பெட்டோர் என்பவர் ரஷ்யாவுடன் சேர்ந்து இவ்வகையான ஒரு நடவடிக்கைக்கு தயாராகி கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதே வேளையில் ரஷ்யா இந்த குற்றச்சாட்டை மறுத்ததுடன் இது ஒரு கட்டுக்கதை என்றும் கூறியிருக்கின்றது. இலங்கையிலிருந்து போர்க்காலங்களில் இலங்கையை விட்டு வெளியேறி தமிழகத்தில் குடியேறிய இலங்கை தமிழகதிகளை மீண்டும் இலங்கைக்கு எடுத்து வருவதற்கு இலங்கையினுடைய கடற்தொழில் அமைச்சராக இருக்கின்ற டக்ளஸ் சிவானந்த் அவர்கள் தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருப்பதாகவும், இதன் அடிப்படையில் சென்னையில் உள்ள உதவி தூதராலயத்தில் உள்ள அதிகாரியுடன் இவர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதாவது இலங்கை அரசாங்கமானது இவ்வகையாக தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு வருகின்ற அகதிகளுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பண உதவி செய்வதற்கு தயாராக உள்ளதாகவும் கூறியதாகவும் செய்திகள் கூறுகின்றன. அடுத்ததாக இலங்கையில் அண்மை காலங்களாக இறக்குமதியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சீனாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருந்த ஒரு உர கப்பலை இலங்கை அதிகாரிகள் துறைமுகத்துக்குள் வர அனுமதிக்கவில்லை. இன்றைய தினம் JVP கட்சியினுடைய முக்கிய பேச்சாளரான அனுராக் குமார் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தை கண்டித்திருக்கின்றனர். அதாவது இலங்கை ஜனாதிபதி அவர்கள் பல செயலாளர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், இதன் பிற்பாடு இவ்வகையாக இந்த தராதரமற்ற உரத்தை அன்றில் பசலிய இலங்கைக்கு வேண்டுவதற்கு சீனாவுடன் ஒப்பந்தம் செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். மிக்க நன்றி. மேலும் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம்.
ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மொன்ட்.